ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பாயாசம். இது என்னென்ன போட்டு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு போயிட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் கலந்து நல்லா வந்து ஊற வச்சு அலசி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை வந்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வந்து சூடு பண்ணிக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம போட்டு கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய டோர் ஆஃப் ஜூஸும் பார்த்திங்கன்னா பசி எடுத்துருச்சு. வீட்டு முன்னாடியே வந்து வந்து உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அதுகளை கூப்பிட்டு போய் நான் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு பாலும் சோறும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நான் வந்துட்டேன். அப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம மொதல் நாங்கள் குட்டியாக காமிச்சிருக்கோம் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே வளர்ந்துருச்சு. அதுகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாயசம் செய்யலாம், ஏதாவது ஸ்வீட்டாக பாப்பா வந்து செஞ்சு கேட்டதுனால பாயசம் செய்யலாம் அப்படின்னு இதை வந்து பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வந்து வேக விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம நாட்டு சக்கரை அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து கரைஞ்சால் நமக்கு போதும். கரைஞ்சோன்னே நம்ம மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வந்து இதை கரையை விட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பால் வந்து சூடாயிட்டிருக்கு. இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா பார்த்தாவே கொழ கொழன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஜவ்வரிசி மட்டும் போட்டு செஞ்சுருக்கோம், பாசிப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இது கூட வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சு சேர்த்தோம்னா இந்த ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நமக்கு வேகிற நேரம் தான், அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நல்லாவே வந்து வெந்து நல்லா கெட்டியாக சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதை வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கேன், இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பால் மிக்ஸ் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி வெள்ளம் சேர்க்கும் போது தெரிஞ்ச மாதிரி ஆனாலும் ஆகும். அதனால வந்து நான் இந்த சூடில் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். சிம்மிலே வச்சுக்கோங்க, நல்லா சிம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஜவ்வரிசினா நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இது கூட நாலஞ்சு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, பாதாம் பருப்பு வந்து நல்லா தட்டி இதை கொஞ்சம் நேரம் அந்த சூட்டிலே நம்ம வந்து வேக விட்ட மாதிரி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்குது. மெல்லி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான் சூப்பராக ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட பாயாசம் ஃபைனலி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க. நமக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு இது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடயே நம்ம வந்து முந்திரியும் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே வந்து திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட பாயாசம் வந்து ஃபைனலி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஜில்லுன்னு. இதை வந்து நீங்கள் குல்ஃபி மாதிரி அந்த குல்ஃபியோட இதில் கூட ஊற்றி நம்ம குல்ஃபி மாதிரியுமே நம்ம வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நல்ல கெட்டியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு போய்ட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.